ஹை நண்பா, நான் தான் விபின். லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ்லேருந்து இன்னைக்கு தான் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பப்ஜி மொபைல் செப்டம்பர் 2ஆம் தேதி இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பப்ஜி சைட்லேருந்தா இருக்கட்டும், இல்லை டென்சன் சைட்லேருந்து ஏதாவது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராதா இந்தியாவில் அன்பேன் பண்ணுற மாதிரி அப்படின்னு. ஃபைனலாக இன்னைக்கு தான் 1.0 அப்டேட்டே வந்து பப்ஜி மொபைலில் கொடுத்துருந்தாங்க. கூடவே ஒரு வேற லெவல் ஹாப்பி நியூஸும் பப்ஜி கார்பரேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. பப்ஜி கார்பரேஷன் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பப்ஜி மொபைல் இந்தியாவில் அன்பேன் பண்ணுற மாதிரி. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வாங்க வீடியோக்கு அடிப்பலாம். I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பப்ஜி மொபைலில் 1.0 அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பப்ஜி சைட்லேருந்து வரும் அப்படின்னு. ஃபைனலி அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பப்ஜி கார்பரேஷன் சைட்லேருந்து. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக பொறுமையாக இருந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி மொபைலோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சப்போர்ட், நம்ம இந்தியாவில் வந்துட்டு இப்போது செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து பேன் ஆகிடுச்சு. அண்ட் இது வரைக்கும் வந்து நம்மளோட சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பப்ஜி மொபைல் இந்தியாவில் பேன் பண்ணதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவசி பாலிசி. நம்மளோட டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரியில் வந்து சேவ் பண்ணப்படுது, அண்ட் அவங்க அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியாவில் வந்து பேன் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு பப்ஜி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்தியா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணது, ஸோ நாங்கள் அதை வந்து ஒரு மதிக்கும் அண்ட் அக்ரி பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே ஒரு பிளேயர் பேட்டில் கிரவுண்டில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்தியாவில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ இதை வந்துட்டு பிரேக் பண்ணாமல் அண்ட் அவங்களுக்கு கூட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பப்ஜி மொபைல் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல டென்சனோட பார்ட்னர்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நடக்க போகுது. ஸோ இனிமேல் வந்துட்டு பப்ஜி மொபைல் திரும்ப இந்தியாவுக்குள்ளாடி வரும்போது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி கோஆப்ரேஷனே வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட வந்துட்டு பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா, ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியாவில் அன்பேன் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை வந்துட்டு டென்சண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான், ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்தாவது ஆகும். அண்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பப்ஜி மொபைல் இந்தியாவில் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துருச்சு. வந்துட்டு 1.0 அப்டேட் வரைக்கும் வந்திருக்கு. 1.0 அப்டேட் பண்ணி அண்ட் கேமை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து APK ஃபைல் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் அதில் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து APK ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கேமை ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த லோடிங் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசோர்ஸ் டவுன்லோடிங் அப்படின்னு வந்து காப்பிக்கும். ஸோ ரெண்டு வந்து ஒரு 1 GB மேலே இருக்கும் அந்த பேக் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா அந்த எதுவுமே வந்து காமிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹாட்ஸ்பாட்லாம் வந்துட்டு ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்டேட் ஆகும். இல்லை அந்த APK ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் ஆகும். அண்டு இதுக்கு முன்னாடி, ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏதாவது வெப்சைட்டில் வந்துட்டு டேரக்ட் லிங்க் வந்து இல்லை வந்துட்டு ஃபுல்லாக OBB APK எல்லாம் சேர்த்து வந்துட்டு ஃபைல் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.